நம்ம எல்லாரும் தீபாவளியை ரொம்ப ஆரோக்கியமாகவும் நம்ம சொந்தங்களோட ரொம்ப சந்தோஷமாகவே கொண்டாடியிருப்போம். அதே சமயத்தில் சொந்தங்களோட வற்புறுத்தல்லையும் அவங்களோட பாசத்துலேயும் அதிகப்படியான இனிப்பு பலகாரங்கள் அது இதுன்னு அள்ளி சாப்பிட்டு நம்ம லிவருக்கு வேலையை அதிகமாக கொடுத்துருப்போம். இதனால தான் நம்ம முன்னோர்கள் ஸ்மார்ட்டாக தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் தீபாவளி லேகியம்னு ஒன்று செய்வாங்க. இந்த லேகியத்தை சாப்பிட்றதுனால நம்ம தீபாவளிக்கு அதிக பாசத்தினால நிறைய இனிப்புகளை அள்ளி சாப்பிட்டோம் பாருங்கள், அந்த பிரச்சனையெல்லாம் உடல்லேருந்து வெளியாகிடும்ன்றது தான் நம்பிக்கை. ஆனால் இப்போ சமீபத்தில் தீபாவளினாலே டாஸ்க்மார்க் சேல்ஸு எங்கேயோ போயிருக்கு. இந்த வருஷம் 400 கோடியை தாண்டி போயிருக்காமா. அதனால நம்ம உடலில் இருக்க நச்சை வெளியேற்றுறதுக்கு தீபாவளி லேகியம் மட்டும் பத்தாது, நம்ம லிவர் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு மேலும் சில வழிமுறைகள் தேவைப்படுது. அந்த வழிமுறைகள் என்னென்ன பார்த்துருவோம். நம்ம லிவருன்றது நம்ம ரத்தத்தில் இருக்க நச்சுத்தன்மையை வெளியேற்றுறதுக்காக தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு உறுப்பு. இப்படி நம்ம உடல்லிருந்தும் ரத்தத்திலிருந்தும் நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்காக பல டீடாக்ஸ் ட்ரிங்க், அதாவது நச்சுத்தன்மையை வெளியேற்றக்கூடிய ட்ரிங்க்ஸ்னு பல விஷயங்கள் விளம்பரம் செய்யப்படுது. இப்படி நம்ம வீட்லேயே தயாரிக்கக்கூடிய டீடாக்ஸ் வாட்டர் பல இருக்கு. அதில் முக்கியமானது 2 லெமன், 1/2 வெள்ளரிக்காய், கொஞ்சம் புதினா இலைகள், இதெல்லாம் நைட்டில் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை காலையில் குடிக்கும் போது இது டீடாக்ஸ் ட்ரிங்காக செயல்படுது. ஆனால் நம்ம தீபாவளிக்கு போட்ட அத்தனை ஆட்டத்தையும் இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் மட்டும் சரி பண்ணிடுமானா, பெரிய கேள்விக்குறி தான். நம்ம மது அருந்தும்போது நம்ம லிவருக்கு அதிகப்படியான வேலை தரப்படுது. அதுவும் ஒரு ட்ரிங்க்கோ 2 ட்ரிங்க்கோ குடித்தா பரவாயில்ல, ஒரு ஃபுல்லு ஹாஃப் அடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் செய்யும் போது நம்ம லிவருக்கு ரொம்பவே பாதிப்பு ஏற்படுது. நம்ம தொடர்ந்து மது அருந்தும்போது லிவருக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுது. குறிப்பாக ARLDன்னு சொல்லக்கூடிய ஆல்கஹால் ரிலேட்டட் லிவர் டிசீசஸ் நிறையவே இருக்குது. இதே மாதிரி நம்ம லிவரோட ஆரோக்கியத்தை கண்டுக்காமல் விட்டோன்னா க்ரானிக் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ்லேருந்து ஹார்ட் கண்டிஷன் மாதிரி பல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் எப்படி சரி பண்ணணும்னு பார்ப்போம். ஆல்கஹால் கன்சப்ஷனை கண்டிப்பாக கம்மி பண்ணியே ஆகணும், முடிஞ்சால் விட்டுருங்க. இதே மாதிரி உங்கள் டயட்டை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். நிறைய காய்கறிகளை சேர்த்துக்கோங்க, நிறைய தண்ணி குடித்து உடலை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க, சர்க்கரை அதிகமாக இருக்கிற உணவுகள் இனிப்புகள் இதெல்லாம் தவிர்த்துருங்க. அதே மாதிரி நார் சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. முக்கியமாக உடற்பயிற்சி செய்யுங்க. உடற்பயிற்சினா ஜிம்முக்கு போய் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. தினமும் கொஞ்ச நேரம் நடைப்பயிற்சி செஞ்சாலே அது நம்ம உடலுக்கும் குறிப்பாக நம்ம லிவருக்கும் பல நன்மைகளை தேடித்தரும். நம்ம ரத்தத்தில் எந்த விதமான நச்சுத்தன்மை கலந்துருந்தாலும் அதை முதல்ல வெளியேற்ற வேலையை லிவர் பார்க்குது. இப்படிப்பட்ட லிவரை நம்ம எப்படி பார்த்துக்கணும்? நியூஸ் ஜேவிற்காக இன்பசேகரன்.